ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணாக விளங்கும் திமுக ஊழலை பற்றி பேசுவதா என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலங்கள் குறித்து புள்ளி விவரங்களை பட்டியலிட்டார். முந்தைய திமுக ஆட்சியில் அவசர கோலத்தில் பாலத்திற்கான டெண்டர் விடப்பட்டு அப்படியே விட்டுச் செல்லப்பட்டதாகவும் கூறினார். அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் அந்த பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக முதலமைச்சர் புள்ளி விவரங்களுடன் தெரிவித்தார். முன்னாள் மேயர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியம் அவர்கள் இன்று தினம் பத்திரிகையின் வாயிலாக அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அவசர கோலத்திலே பாலம் கட்டுவதற்கு அறிவிக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டு பணியும் துவங்கி அப்படி விட்டு சென்றவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அம்மாவுடைய அரசு தான் அந்த பாலத்தை கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வந்தோம். அதே மாதிரி பல பாலங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடபழனி சந்திப்பு பாலம், எண்ணூர் முகத்துவார பாலம், திருமங்கலம் முகப்பேர் சந்திப்பு பாலம், மூலக்கடை சந்திப்பு மேம்பாலம், ஏசர்பாடி ரயில்வே மேம்பாலம், திருவிக்கா பாலம், அம்பத்தூர் ரயில்வே பாலம், புதிதாக எந்த பாலமும் அதிமுக ஆட்சியிலே கட்டப்படவில்லை என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். பல்லாவர பாலம் நாங்கள் தான் கட்டி நானே போய் நேரடியாக திறந்திருக்கிறேன். தற்போது பல பாலங்கள் சென்னை மாநகரத்திலே கட்டப்பட்டு வருகின்றன. சென்னையில் மட்டும் 86 சிறிய பாலங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு 15 பாலங்கள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன. இவ்வளோ பணியும் சென்னை மாநகராட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது தெரியாமல் முன்னாள் மேயர் அவருடைய தலைவரை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு பொய்யான அறிக்கை இன்னைக்கு வெளியிட்டிருக்கார். சொத்து விவரங்களை வெளியிட துரைமுருகன் தயாரா என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் ஊழல் ஊழல் என்று ஊழலின் ஊற்றுக்கண்ணாக திகழ்வது திமுக தான் என்று காட்டமாக விமர்சனம் செய்தார். திரு துரைமுருகன் அவர்கள் இன்றைக்கு ஒரு பொய்யான அறிக்கை வெளியிட்டிருக்கார். இன்றைக்கு நாங்கள்லாம் ஊழல்வாதி என்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். ஊழலுக்கு சொந்தக்காரரே திமுக காரர் தான். திரு துரைமுருகன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது எவ்வளவு சொத்து இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, அன்றைய சொத்து விவரத்தையும் இன்றைக்கு சொத்து விவரத்தையும் வெளியிடுவாரா? இன்றைக்கு மிக பிரம்மாண்டமான கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரி சுவத்தை போய் தட்டினீங்களாவே அது ஊழல் ஊழல்னு கேட்கும். அந்த அளவுக்கு ஊழல் செய்து கட்டப்பட்ட கட்டிடம் அந்த கல்லூரி. அவர் எங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார். நான் என்னுடைய சொத்து என்ன இருக்குன்னு நான் கொடுத்துருக்கிறேன். அவருடைய சொத்து இருக்குன்னு விவரம் சொல்லட்டும். யார் ஊழல் செய்தது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். அப்படி ஊழல் ஊழல் என்று ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணாக விழுவது திமுக தான். திமுகவில் உதயநிதியை தவிர பெரிய தலைவர்கள் இல்லையா என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஒரு கட்சி அல்ல, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என்று விமர்சனம் செய்தார். கலைஞர் இருந்தார், அவருக்கு பிறகு எத்தனை தலைவர் இருந்தாங்க, அதையெல்லாம் விட்டுட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலைப்படுத்தினாங்க. அவர் கூட அங்கேயும் போராட்டத்துக்கு கலந்துக்கிட்டார் ஓரளவுக்கு. ஆனால் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி அவர் எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டார், அவருடைய வயசு என்ன, இவருக்கு முன்னே துரைமுருகனாக இருக்காரு, நேரு இருக்கிறாங்க, மரியாதைக்குரிய பெரியசாமி இருக்கிறாரு, இப்படி பல தலைவர்கள் அந்த திமுகவில் இருக்கிறாங்க. அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் ஏன் அவர்களெலாம் முன்னால் நிறுத்தலாமே, நிறுத்தலையே. அதுதான் வாரிசுன்னு நான் சொல்கிறேன். ஆகவே அவருக்கு பின்னாடி உதயநிதி பையன் வருவார். அது கட்சி இல்லை, கார்ப்பரேட் கம்பெனி. நடிகர் கமல்ஹாசன் ஓய்வு பெறும் வயதில் கட்சி தொடங்கியிருப்பதாகவும் அவர் அரசியலில் ஒரு ஜீரோ என்றும் குறிப்பிட்டார். அவருக்கு என்னங்க தெரியும் தமிழ்நாட்டை பற்றி? 70 வயசு வரைக்கும் நடிச்சுட்டு இப்போ கிட்டரான காலத்தில் அரசியல் தூக்கியிருக்காரு. அரசியல் எல்லாம் தூங்கலாம் ஜனநாயக நாட்டில். நாங்களாம் 1974 வந்தேன், 46 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறோம். 89 சட்டமன்ற உறுப்பினர். அவர் நடிப்பில் வேணால் பெருசாக இருக்கலாம், அரசியலில் ஜீரோ. மேலே அந்த பக்கம் ஃப்ரீயாக விடுன்றேன். தமிழகத்தில் கூட்டணி மந்திரி சபையை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்றும் இதுவே அதிமுகவின் நிலைப்பாடு என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி மந்திரி சபையை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு.